போன வாரம் நம்ம அழகர் கோயில் குருவான கதையை பற்றி பார்த்துட்டு வந்தோம் இந்த வாரம் அழகர் கோயிலோட ராஜகோபுர கதவு ஏன் பூட்டப்பட்டிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியை பற்றியும் தான் பேச போகிறோம் இந்த கோயிலுக்கு வந்தா தீராத நோயும் தீரும் ஆடாத சாமியும் ஆடும் அப்படின்னு மதுரையை சுத்தி இருக்க மக்களோட ஒரு நம்பிக்கையாவே இருந்துட்டு வருது எல்லா கோயில்களையும் ராஜகோபுர கதவு வழியா தான் அங்க இருக்க சாமியை தரிசிக்க போவோம் ஆனா நம்ம மதுரையில இருக்கக்கூடிய இந்த அழகு மலையான் கோவில்ல ராஜகோபுர கதவு எப்பவுமே பூட்டப்பட்டிருக்கும் அந்த ராஜகோபுர தான் கோவில் காவல் தெய்வமான கருப்பண்ணசாமி இருக்கு மலைக்கு மலையா மலைய சுத்தி தோப்பழக அந்த மலையா खera. மாயக்கண்ணு அப்பேற்பட்ட மாய அழகனா சுந்தரராஜ பெருமாள் உள்ள குடிக்கொண்டு இருக்கிறார் இந்த சுந்தரராஜ பெருமாளோட சக்தி எடுக்கிறதுக்காக கேரளா தேசத்திலிருந்து பதினேழு பேரு மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு கருப்பண்ணசாமிய காவலுக்கு வச்சுக்கிட்டு கோவில் கருவறைக்குள்ள சென்றுட்டாங்க இதை தெரிஞ்சுகிட்ட சுந்தரராஜ பெருமாள் கோவில் அர்ச்சகரோட கனவுல போய் காலையில நெய்வேத்தியத்துக்கு சூடான மிளகு பொங்கலும் சூடான சுடுசோறும் வேணும்னு கேட்டிருக்கிறாரு அர்ச்சகரும் காலையில அதை கொண்டுக்கிட்டு வந்து நெய் ியம் பண்ணும்போது அந்த மிளகு பொங்கலில் இருந்த நெடி படவும் அவங்க வச்சிருந்த சக்தி செயல் இழந்துருச்சு கோவில் அர்ச்சகர் அவங்களை பார்த்துட்டாங்க அவங்க எல்லாருக்கும் தக்க தண்டனை கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கருப்பண்ணசாமி வந்துட்டு அந்த சுந்தரராஜ பெருமாளோட அழகுல மயங்கி இந்த கோயிலோட ராஜகோபுர கதவுல நான் காவலாக நிற்கிறேன் எனக்கு கூலியா உங்களுக்கு தரக்கூடிய நெய்வேத்தியத்திலேருந்து ஒரு நேரம் நெய்வேத்திய பொருளை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு வருஷத்துக்கு ஒருக்க சித்திர திருவிழா அப்போ மட்டும் சுந்தரராஜ பெருமாள் கல்லழகரோட வேடம் போட்டு வர்றப்ப பதினெட்டாம் படிக்கிட்ட நின்று ஆடி உத்தரவு வாங்கி தான் வருவார் இவர் உத்தரவு கொடுத்தாதான் அந்த மலையழகான்னு கூட கோவிலை விட்டு வெளியே வர முடியும் ஆடி அமாவாசை என்றைக்கும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கும் மட்டும்தான் இந்த கோவிலோட ராஜகோபுர கதை திறப்பாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கருப்பண்ண சாமிக்கு உள்ள உருவம் கிடையாது அருவா வழிபாடு மட்டும்தான் இப்போ வரைக்கும் சுந்தரராஜ பெருமாளை தரிசிக்கணும்னா முதல்ல கருப்பண்ண சாமியை வணங்கிட்டு தான் பொதுமக்கள் கூட சுந்தரராஜ பெருமாளை தரிசிக்க போவாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு மேலே ராக்காயி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க